தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தோல்வி பயம் காரணமாகவே திமுகவை பிரதமர் மோடி வசைப்பாடுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மத்திய அரசின் எந்த திட்டத்திற்கு தடையாக இருந்தோம் என்பதை தெரிவிக்கும்படியும் வலியுறுத்தல். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் சென்னையில் உள்ள திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கின் வீட்டிற்கு சீல். ஜாஃபர் சாதிக் தலைமறைவாக உள்ள நிலையில் டெல்லி போதைப் பொருள் தடுப்பு பிரிவு நடவடிக்கை. திமுக கூட்டணியில் இடதுசாரி கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள். அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. மக்களவைத் தேர்தல் தொடர்பாக மக்கள் நீதி மய்ய செயற்குழு நிர்வாகிகளுடன் கமல்ஹாசன் ஆலோசனை. திமுகவுடன் 2 நாட்களில் தொகுதி பங்கீடு கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாக தகவல். அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யாவின் கணவர் பண மோசடியில் ஈடுபட்டதாக எழுந்த புகார். சத்யாவின் வீட்டில் 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆவணங்களை கைப்பற்றியது லஞ்ச ஒழிப்புத்துறை. சேலம் பெரியார் பல்கலைக்கழக வளாகத்தில் பணியாளர்கள் போராட்டம் நடத்திய விவகாரம் உரிய விளக்கம் கேட்டு பல்கலைக்கழக பதிவாளர் நோட்டீஸ். சிற்றூர்களைப் போன்று சென்னையிலும் ஆணவ கொலைகள் நிகழ்வதாக திருமாவளவன் அதிர்ச்சி. ஆணவ கொலைகளை தடுக்க தமிழக அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தல். இஸ்லாமியர்களை ஒடுக்கும் நோக்கத்துடன் சட்டங்களை இயற்றுகிறது மத்திய அரசு. பாஜகவை கண்டித்து சீர்காழியில் நடைபெற்ற கூட்டத்தில் திருச்சி சிவா எம்பி குற்றச்சாட்டு. மத்திய அரசின் திட்டங்களுக்கு தமிழக அரசு தடையாக இருப்பதாக கூறுவதை ஏற்க முடியாது என அமைச்சர் ஏவா வேலு மறுப்பு. மத்திய அரசிடம் தமிழ்நாடு வைத்த கோரிக்கைகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு. அரசு மருத்துவர்களின் ஊதிய உயர்வு கோரிக்கை குறித்து உத்தரவிடக் கோரி வழக்கு. 6 வாரங்களில் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இமாச்சல பிரதேசத்தில் மாநிலங்களவை தேர்தலில் கட்சி மாறி பாஜகவுக்கு ஓட்டு போட்ட விவகாரம். காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 6 பேரை தகுதி நீக்கம் செய்து சபாநாயகர் அதிரடி நடவடிக்கை.